ஞானமுள்ள சம்பாஷணையும் மதியீனமான சம்பாஷணையும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் புகழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதிமானுடைய மனம் பிரதி உத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். விவேகத்துடன் காரியை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அன்பும் பகையும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு. வாதப்பிரியன் பாதகப்பிரியன், தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை.
ஐஸ்வர்யமும் தரித்திரமும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினும் மூடத்தனமே. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். மாறுபாடுள்ள உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இரு வழிகளில் நடக்கிற திரியா வரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். சத்தியமும் பொய்யும். பகையை மறைக்கிறவன் பொய்யுடன், புறம் கூறுகிறவன் மதிகேடன். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமான் பொய் பேச்சை வருகிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான். போய்விட்ட பின்போ மெச்சிக் கொள்வான். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும். பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். பகைமன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் ஏழு அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். புறம் கூறுதல். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறம் கூறுகிறவன் மதிகேடன். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. வடக்காற்று மலையையும் புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். அதிகமாய் பேசுவதும் அமைதியாய் இருப்பதும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம்.
நீதியும் அநீதியும், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பயில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல். துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல. வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். வெவ்வேறான நிறைகற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். திருடனோட பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். பெருமையும் மனத்தாழ்மையும் அகந்தை வந்தால் இறைச்சியும் வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளைப் பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே. பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்லுவதே உனக்கு மேன்மை. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பிறரை மதிப்பதும் அவமதிப்பதும். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். கட்டுக்கதைகளை பேசுவது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆனால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நிதானமும் அவசரப்படுவதும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகம் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகள் நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள்.
வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. பிணைப்படுவது. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகுபாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கை அடித்துக் கொடுத்து பிணைப்படுகிறான். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக் கொள். குணசாலியான ஸ்திரீயும் நற்குணம் இல்லாத ஸ்திரீயும். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எறும்பு உருக்கியாய் இருக்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரக்கமும் இரக்கம் இல்லாமையும். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துர்மார்களுடைய இரக்கமும் கொடுமையே. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். தரித்திரருக்கு இறங்குவதும் தரித்திரருக்கு இறங்காமல் இருப்பதும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான்.